இப்போ தீர்ப்புக்கு வரணும். இது ஒரு பெரிய அதிசயம். எட்டாவது அதிசயம் தாம்பரத்தில் என்ன தெரியுமா? அரசியல் கட்சி கூட்டம்னா சிறப்பு பேச்சாளர் பேசுற பொழுது மழை பொழிந்தாலும் நின்னு கேட்பான். ஏன்? அவர் அரசியல் கட்சியில் இருக்கான். ஆனால் தமிழ் பேசுகிற இடத்திலும் மழை பொழிந்ததற்கு பிறகும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது தாம்பரத்தில் மட்டும்தான். அப்பா தாம்பரம் தாம்பரம் தான். தாம்பரத்தை தாம்பாளத்தில் வச்சு கும்பிடணும். பாரதி சொன்னான், என்ன சொன்னான்? ஊரெல்லாம் மழை, மாடிகளின் மீது மழை, மலர்களின் மீது மழை, நந்தவனங்களில் மழை, மலர் கூட்டங்களின் மீது மழை, எருமையின் மீது மழை, எங்கு பார்த்தாலும் மழை. தமிழர்கள் எல்லோரும் நிறைந்து விட்டார்கள். தமிழர்கள் எல்லோரும் ஈரமாகி விட்டார்கள். உலர்ந்த தமிழன் ஒருவன் கூட இல்லை என்று பாரதி எழுதினான். யுகக்கவிஞனே, தமிழின் சோம்பலை முறித்தவனே, திருவல்லிக்கேணி ஆணை திண்டு தீர்த்து விட்ட தமிழ் கரும்பே, மோனை கால்களால் முத்தமிழை நிறுத்தி ஆணை கால்களால் அடிபட்டு இறந்த எங்கள் ஆண்கவிஞனே, உலகந்த தமிழன் ஒருவன் கூட அல்லை இல்லை என்று அன்றைக்கு மழை பொழிந்த நேரத்தில் எழுதினாயே, வந்து பார் தாம்பரத்தில் உலர்ந்த தமிழர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள், உணர்ச்சி உள்ள தமிழர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள். ஆஹா, எனக்கு குற்றால குதூகலம், என் நெஞ்சத்திலே உணர்ச்சி பிரவாகம். எப்படி தீர்ப்பு சொல்வது? நான் தீர்ப்பு சொல்லுகிற பொழுது மழை வராதா என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். சுருக்கமாக தீர்ப்பை சொல்லிவிட்டு, இல்லாவிட்டால் மழை வருகிற காரணத்தால் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு தப்பிவிடலாம் என்று நான் கருதியிருந்தேன். தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இரு அணியும் என்னை திகைப்பில் ஆழ்த்தி இருக்கிறார்கள். என் நிலைமை இப்ப ரொம்ப மோசம். இன்டென்சிவ் கேர் யூனிட்ல போக வேண்டிய அளவுக்கு என்னுடைய நிலைமை இப்பொழுது கவலைக்கிடம். ஞானசம்பந்தர் பாடுகிறார், திருவையாற்றில் பாடுகிறார், அற்புதமான பாட்டு தேவாரத்தில் அந்த பாட்டு. அவர் பாடுகிறார், வலம் வந்த படவார்கள் நடமாட முழுவதற மழை என்னங்கி சில மந்தி அலமந்து முகில் பார்க்கும் திருவையாறேன்னு பாடுகிறார். என்னன்னா, இடி இடிக்கிறது, மின்னல் மின்னுகிறது, கொட்டி முழங்குகிறது வானம், விண்ணை குடைந்து கூ கூ என்று வீசுகிறது காற்று, இது மழைக்கான அறிகுறி என்கிறான் பாரதி. ஆனா அங்கே என்னன்னா, மத்தளம் கொட்டுகிறார்கள், கோவிலிலே வரிசங்கம் இன்னுகிறார்கள், தவில் அடிக்கிறார்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள், மரத்தின் உச்சியில் இருக்கிற குரங்கு மத்தள சத்தத்தை தவில் சத்தத்தை வானம் இடிக்கிறது, மழை பொழிய போகிறது, நனைந்து விடுமோ என்று அஞ்சி மத்தளம் கொட்டுகிற சத்தை வானத்து இடிச்சத்தம் என்று கருதி மரத்துக்கு மரம் தாவுகின்ற ஒரு குரங்கை போல மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து உயிரி பார்க்கும் திருவையாறு என்கிற அந்த குரங்கின் நிலையிலே நான் எப்பா எப்படி பேசிவிட்டார்கள். இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேராசிரிய பெருமக்கள் விவாதிக்கிற பட்டிமன்றத்தில் என்ன தலைப்பு தர்றாங்க? மிக மலிவான, மிக கொச்சையான தலைப்புகளையே விவாதித்து பட்டிமன்றத்தினுடைய ஆரோக்கியத்தை பல பேர் தமிழ்நாட்டில் கெடுத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் இலக்கியம் எதை பேச வேண்டும்? ஆழமான தலைப்பு, மிக கனமான தலைப்பு, மிக கடினமான தலைப்பு, மண்டபங்களில் பேசுவதற்கே பல பேர் தயங்குகிற தயத்தை மன்றத்தில் பேசுகிறோம். பாவேந்தர் சிந்தனை கூடம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இலக்கியம் எதை பேச வேண்டும்? படும்பாட்டையா பண்பாட்டையா? பண்பாட்டை தான். பண்பாட்டினுடைய வீச்சு குறைஞ்சி போச்சு, எங்கு நிக்குது? அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு ஒரு சுட்டு கண்ணீர் வடிப்பது அல்லவா பண்பாடு? அதுவல்லவா எங்கள் பண்பாடாக இருந்தது? இன்றைக்கு அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு கண்ணீர் வடிக்கிறானா? கண்ணீர் வடிக்கிற மனோபாவம் இந்த மண்ணில் இருக்கிறதா? மனித நேயம் இருக்கிறதா? மானிட பற்று இருக்கிறதா? அடுத்தவனுடைய துன்பத்தை தாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனோபாவம் உள்ள மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்களா? தேடி சோறின் இதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனவாடி துன்பம் மிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி இளம் பருவம் ஏறி கொடுங்கு
கூற்றுக்கு இறையனமாய் மேடிக்கை மனிதர்களைப் போலே என்று சொன்னது மாதிரி செத்து கிடப்பவனை இந்த நாட்டில் வேடிக்கை பார்க்கிறவனாக அல்லவா இந்த மனிதன் மாறிவிட்டான். இதுவாடா பண்பாடு? உன் பண்பாடு என்ன? ஆடிக்கொண்டிருக்கிறது மயில், வானம் கருத்து கிடக்கிறது, மழை புழிந்து விட்டால் தோகை விரித்து கலாபம் விரித்து ஆடுகிற மயிலின் மீது மழை புழிந்து விட்டால் இந்த மயிலுக்கு வந்து விடுமே நடுக்கும் என்று தோளில் கிடக்கிற பொன்னாடையை எடுத்து ஆடிக்கொண்டிருந்த மயிலுக்கு கொடுத்தானே. மனிதாபிமானத்தையும் தாண்டி ஒரு மயிலாபிமானம் பேணிய நாடல்லவா இந்த நாடு. இதுவெல்லாம் இங்க பண்பாடா இருந்தது. ஒருவனுக்கு ஒரு தீன்னு வாழ்ந்தோமே இல்லையா கத்தலி, தங்கப்பதக்கம் வாங்கிட்டேடா சண்டாளா, இவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கிறியே, ஏண்டா இதெல்லாம் எங்களோட நீ பகிர்ந்துகிடல்ல? யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இல்லடா சண்டாள பேல. போலீஸுக்கு மட்டும்தானடா தகவல் தெரிஞ்சிருக்கு இல்லையா கத்தலி? வெளியாக்கத்தனி மட்டும்தான பத்மா, ஆணுக்கு பெண் இழைப்பில்லைகான் கும்மியடி கெட்டு குட்டிச்சூராய் போச்சு, அறம்போச்சு. திருக்குறள் என்ன தெரியுமா? அறம்பாடிய இலக்கியம். அதனாலதான் அறம்பாடிச்சு ஆயிலை கணவேண்டு இன்னொரு காப்பியம் அதை வழிமொழிகிறது. பண்பாடு போச்சு, எல்லாம் போச்சு. அடுத்தவன் துன்பம் கண்டு துடிப்பதில்லை, நாகரிகமா இருக்கணும்னு நினைக்கிறதில்லை, தாய்மொழியில பேசணும்னு கருதுவதில்லை, பசித்தவனுக்கு பால் சோறு போடுவதில்லை, தவித்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பதில்லை, இந்த பண்பாடு அடையாளமும் தொலைந்து போய் கொண்டிருக்கிறதே, இதை மீட்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை. ஒண்ணு இல்லையே.